ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தடிக்காரன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மின்னல் முரளி பஸ் மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மின்னல் முரளி பஸ் மோடு அப்படின்னு சொல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்னும் அந்த மோடு வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மின்னல் முரளி மோடு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து இருக்கும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம் கேபிஹெச் 2.0 அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னல் முரளி மோடை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடோட அனிமேஷன் எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது கைஸ். கொஞ்சம் ஒன்று ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது மிரர் வந்து எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து ஸ்பீடோ மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த சர்க்கிள் மட்டும்தான் கைஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீ அந்த முள்ளெல்லாம் வந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. ஸோ கேபின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது. தென் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் மாடல் தான். ஸோ ஸ்டியரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இடையில வந்து மழை பெஞ்சிச்சுன்னா வண்டியை நிறுத்தி உங்களுக்கு வந்து வைப்பர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிடறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் கீயை வந்து பார்த்துலாங்க. இந்த இடத்துல வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அனிமேஷன் கீயை வந்து சொல்கிறேன். இந்த வண்டிக்கு மூணு அனிமேஷன். இதுதான் நம்மளோட பஸ்ஸு. ஸோ பஸ் வந்து பாருங்கள், நம்ம வந்து மின்னல் முரளி பஸ்ஸின் அப்படின்னு போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸும் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைடில் உள்ள லெட்டர் வந்து இல்லாமல் போயிருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து மலையாளத்தில் வந்து எதோ எழுதியிருக்காங்க, நமக்கு அந்த லெட்டர் வேணாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அனிமேஷன் கீயை வந்து கொடுத்துடலாம். நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மின்னல் முரளி இது, அதாவது அந்த ஹீரோ, அந்த படத்தில் வர ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மின்னல் முரளி பஸ் சீன் அப்படின்னு போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மோடுக்கு வந்து என்ன ரிலேட் ஆகுது அப்படின்னு. ஸோ தென் வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மித்தப்படி இதாங்க இஸ் நம்மளோட பஸ்ஸு. லைட்டு அசா லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஆன் பண்ணால் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தெரியும், ஆனால் பல்பு எரியாது. நம்ம ஹைபீம் வச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அந்த பல்பு வந்து எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து ரூட் போர்டு அதெல்லாமே நார்மலாக பஸ்ஸில் வந்து எப்படி இருக்குமோ ஸோ அதெல்லாமே வந்து பஸ்ஸில் உள்ளதே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கி காமிச்சிடுறேன் கைஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூவிலேருந்து போக்கம் அந்த பேக் வியூவிலேருந்து ஃப்ரண்ட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே வந்து ப்ளூ கலரில். ஸோ ஓல்டு மாடல் சீட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போகிறேன். சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலில் பின்னிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி மாடல் தான் கைஸ். பின்னாடி வந்து கியர் ராடு வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்னல் முரளியோட ஐ திங்க் ஏதோ ஒரு டைலாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஹைபீம் வச்சோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். இதுதான் கைஸ் நம்மளோட கேபின். சைடில் வந்து சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து பேக் சைடு வந்து போகிறேன். பாருங்கள் ஸோ சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து விண்டோலலாம் கைஸ் எவ்வளோ பெரிய ஓப்பன் இதுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டிஃபால்ட்டாக இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து டோரே கிடையாது. தென் மித்தப்படி மோட் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டு பிரேக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது கைஸ். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த மின்னல் முரளி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மோடு பஸ்டிக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். அந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். இந்த மோடோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு சேனல் தான் கைஸ். ஓகேங்களா, இந்த மோடை வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. தென் லிவரி டெம்ப்ளேட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஃபயர் லிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய போகுது, அதனால் வைப்பருமே வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பாருங்கள் நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க, நமக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு ரெயின் எஃபெக்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து இல்லை. ஸோ வைப்பர் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை கைஸ். நீங்கள் வந்து சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சி கைஸ், டாடா.